ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் வச்சு எப்படி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஒரு பேப்பர் கப் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் பேப்பர் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேப்பர் வந்து நீங்கள் வந்து மேலே ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் கொஞ்சோண்டு கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாமே வந்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்போட மேல் பார்ட் அளவுக்கு நம்ம வந்து இந்த ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயும் வந்து நம்ம ஒயிட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண போகிறோம். இதுமாதிரி கம் போட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கம் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் ஒட்டுறதுக்கு, அழகாக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு, ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கெட்ச் பென் அல்லது பென்சிலை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே வந்து இந்த கம் வந்து போட்டுட்டு இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்போர்ட் பீஸில் கூட நீங்கள் வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேப்பர் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு கிட்டி தீமில் வந்து வரைஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து கண்ணு மூக்கு வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மாதிரிலாம் பார்த்திங்களா, அது வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் குட்டியாக வந்து வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன் பிளாக் ஸ்கெட்ச் பெனில். நீங்கள் வந்து பிளாக் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கலர் அடிச்சிட்ருக்கோம். இது வந்து பிங்க் கலர். ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்லோ கலர் அடிச்சிக்கலாம். அவ்வளோதான், மற்றதுக்கெலாம் கலர் அடிக்க தேவையில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம டாப்பில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மேலே வந்து கம் போட்டுக்கோங்க. கம் போட்டுட்டு இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து நிறையா கம் வந்து போட்டுட்டேன். ஸோ நீங்கள் நிறைய கம் வந்து போடாதீங்க, ஒட்டுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம். ஒரு பவு மாதிரி பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா, அதை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த பவுக்கு மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து நான் குட்டியாக கட் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ணு மூக்கு ஒட்டிக்கலாம். ஸோ ப்ளீஸ் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து பேப்பரில் வந்து கலர் ஸ்கெட்ச் பண்ணி வச்சு கலர் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து ஒட்டணும். ஸோ அந்த கிளிப் வந்து டெலிட் ஆகிடுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மணி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸும் போட்டுக்கலாம், அதேமாதிரி நோட்டும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.